நெல்லை மாவட்டம் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரம் செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், பக்தர்களின் கூட்டம் மற்றும் அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கால்நாட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் இன்று திருவிழாவை முன்னிட்டு நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டங்களில் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி பொங்கலிட்டு படையல் வைத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதையொட்டி பாதுகாப்பு பணியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர், வருவாய்த்துறையினர், தன்னார்வலர் பல்வேறு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களின் மருத்துவ வசதிக்காக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இலவச மருத்துவ முகாம் நடத்தி வருகின்றனர். நாகராஜ், தகவலுக்கு நன்றி.